ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டெக். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வைப்ரேட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது இன்கமிங் கால் வரும்போது வைப்ரேஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி நீங்கள் உங்கள் மொபைலை வந்து வைப்ரேட்டில் போட்டாலுமே வைப்ரேட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் வைப்ரேட் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறிச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க, அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா வந்து நீங்கள் வைப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம மொபைலேருந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படியும் சால்வ் ஆகட்டி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து லேட்டஸ்ட் வேர்ஷனுக்கு வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தும் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபோனில் வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து வைப்ரேட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த சவுண்ட்ஸில் வந்து வைப்ரேட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலுமே நம்ம மொபைலில் வந்து வைப்ரேட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதையுமே செக் பண்ணி ஒன்றாகிருக்கா அப்படின்றத வந்து ஷுர் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த எல்லா ஸ்டெப்பையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணியுமே உங்கள் வைப்ரேட் இஷ்யூ வந்து சால்வ் ஆகாட்டி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு இதில் ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ரீசெட் ஓல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கவனமாக கொடுத்துக்கொள்ளுங்கள். ரீசெட் ஓல் செட்டிங்ஸ், அந்த செட்டிங்ஸை கொடுத்து நீங்கள் உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி ரீசெட் பண்ண அப்புறமா உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி ரீசெட் பண்ணுறதன் மூலமாகவுமே வந்து நம்ம மொபைலில் வைப்ரேட் வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது எந்த ஸ்டெப் அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.